அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர்கள். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளுக்கு இருக்கும் அதிகாரத்தை பற்றி பேசுகிறேன். எனக்கும் சில அதிகாரம் இருக்கிறது என்றும், சாத்தானும் சூழ்நிலைகளும் என்னை மேற்கொள்ள நான் அதற்கு இடம் கொடுக்க தேவையில்லை என்பதையும் பல வருடங்களுக்கு முன் முதன் முதலாக அறிந்த போது மிகவும் பரவசம் அடைந்தேன். தேவன் நமக்கு வல்லமை தந்துள்ளார். அதை பயன்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதை விசுவாசிக்க வேண்டியது மிக அவசியமாய் இருக்கின்றது. வாழ்நாளெல்லாம் எனக்கு வல்லமையே இல்லை, நான் கீழானவனாகவே இருப்பேன், எனக்கு அதிகாரமும் வெற்றியும் இல்லை என்று நினைப்பாய் என்றால் அதுதான் உனக்கு வாய்க்கப் போகிறது. ஆனால் இன்று தேவ வார்த்தையால் உங்கள் சிந்தையை புதிதாக போகின்றது. நீங்கள் நினைப்பதை விட அதிக வல்லமை உங்களில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். சிந்தனையின் மேல் அதிகாரமிடு. கற்பனைகளை, அதாவது சிந்தனைகளை கீழ்ப்படுத்துவதும் அதிகாரம் எடுப்பதுதான். தேவ வார்த்தைக்கு ஒத்துப்போகாத ஒரு பொய்யை சாத்தான் நம் மனதில் போடும்போது நான் பிரயோஜனமற்றவன் என்று அவன் சொன்னதை நாம் சொன்னால் சாத்தானோடு ஐக்கியப்படுகிறோம். நீ பிரயோஜனமற்றவன் என்று சாத்தான் சொன்னால் நான் கிறிஸ்துவுக்குள் தேவநீதி என்று நாம் சொல்வோம். தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். அந்த தவறான சிந்தை மீது அதிகாரம் எடுக்கிறோம். அதை அடக்கி எறிந்துவிட்டு தவறான சிந்தனையின் மீது அதிகாரம் எடுப்பது சாத்தான் மீதே அதிகாரம் எடுப்பதை போன்றது. அறிந்தே தேவையற்ற சில பிற்போக்கான காரியங்களை சிந்தித்துக் கொண்டு இருந்து பிறகு அதனால் சில கெட்ட சம்பவங்கள் நேரிடும் போது சாத்தானே உன்னை அதட்டுகிறேன் என்று சொல்வதில் எந்தவித பயனும் இருக்காது. இது ஒரு நிபந்தனை. தவறான சிந்தனைகளின் மீது அதிகாரம் எடுக்க வேண்டும். நம்மில் இருக்கும் தவறான சுபாவத்தின் மீதும் அதிகாரம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, தேவன் இதை எனக்கு சொன்னார். வேதம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை எதிர்த்து நில் அவன் ஓடுவான். நாமே பிசாசு போல் நடந்தால் அவன் மீது அதிகாரம் எடுக்க முடியாது, பரிபூர்ணராக முடியாது. நம் பங்கை செய்ய வேண்டும். நான் பிறரை மன்னிக்காவிட்டால் சாத்தான் மீது அதிகாரம் எடுக்க முடியாது. கவலையும் விரக்தியும் அடைந்து கொண்டிருந்தால் நம்மால் சாத்தானை அதிகாரம் செலுத்த முடியாது. நாம் சிலவற்றை செய்ய வேண்டும். தேவ கிருபை கொண்டு நாம் அவற்றை செய்துவிட்டால் தேவன் எதிர்பார்ப்பதன்படி வல்லமையையும் அதிகாரத்தையும் நாம் பயன்படுத்தலாம். உங்களுக்கு புரிகிறதா? நாம் தேர்ந்தவர்களாய் நடந்து கொள்ளும் போது சட்டபூர்வமாக விசுவாசிகளுக்கே சொந்தமான அனைத்து வல்லமையும் தேவன் அருளுவார். அதை பெறுவது ஒன்று, அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் உதவியாக இருப்பது என்பது மற்றொரு காரியமாகும். லூக்கா 4 பிசாசு இயேசுவிடம் பொய் சொன்னான். பிசாசு இயேசுவிடம் சொன்னான், இயேசுவும் பிசாசிடம் சொன்னார். பிசாசும் பேசினார், இயேசுவும் பேசினார். 3 முறையும் இயேசுவிடம் அவன் பேசினான், இயேசுவும் அவனிடம் பேசினார். எழுதியிருக்கிறதே. சாத்தான் தனது சோதனை அனைத்தையும் முடித்த பிறகு ஏற்ற சந்தர்ப்பம் அமையும் வரை சில காலம் விலகி போனான். சாத்தான் ஓயாமல் நம் மீது போர் தொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் அவை அனைத்திலும் நாம் வெற்றி அடைவோம். அடுத்த முறை அவன் வரும்போதும் நாமே வெற்றி அடைவோம். அடுத்த யுத்தத்தில் நாம் எளிதாக வெற்றி அடைந்து விடுவோம். வேத வசனம்தான், வேத வசனம் மட்டும்தான் சத்ருவை தாக்குகின்ற ஆயுதம். மற்ற போராயுதங்கள் எல்லாம் பாதுகாப்பிற்கு. ஆனால் தேவ வார்த்தையை கொண்டு நாம் சாத்தானை பின்துரத்தி அவன் வெளியே வந்த அதே வலையில் அவனை அடைத்து விடலாம். தேவ வார்த்தை என்றால் பயந்து பணிவான். நாம் சொல்ல வேண்டும், எழுதியிருக்கிறதே. வாய் திறவாமல் கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. நாம் சாத்தானை அதட்டலாம், எதிர்க்கலாம், கட்டலாம். மத்தேயு 12 எடுப்போம். இருபத்தி 2 வசனத்தில் இருந்து துவங்குவோம். பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டான். எல்லா குருடரும் ஊமையரும்
பிசாசு பிடித்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. பல காரணங்கள் இருக்கின்றது. சில சமயம் இயேசு கை வைத்து சொஸ்தமாகு என்று சொன்னார். சில சமயங்களில் பிசாசு என்று துரத்துவார். ஆகவே பகுத்தறியும் ஆவி வேண்டும் இல்லையா? நாம் பெறக்கூடிய ஆவியின் வரங்களில் அதுவும் ஒன்று. ஆவியின் வரங்கள் நம் மூலமாகவும் வெளிப்படும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம்மில் ஆவியின் வரம் வெளிப்படும் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் கிடைக்கும். அவனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவன் காணவும் பேசவும் தக்கதாய் அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று சொல்லி வியப்படைந்து மலைத்து நின்றார்கள். பரிசேயரோ அதை கேட்டு அந்த மத வெறியர்கள், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் சபூலினால் பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். சிந்தனைகளை அறிந்து, அருமையானது, சிந்தனைகளை அறிந்து, அல்லேலூயா. அவர் சொன்னார், தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்க எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் ஒரு காலம் நிலை நிற்க மாட்டாது. பிசாசின் வல்லமை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லுகின்றீர்கள். அதற்கு அர்த்தமே இல்லை. பிசாசு ஒருவனை தன் அசுத்த தீய ஆவியால் பிடித்திருக்க அதே பிசாசின் சக்தி கொண்டு நான் அந்த ஆவியை துரத்தினால் அவனது ராஜ்யம் தன்னையே எதிர்க்கின்றது. அது இனியும் நிலை நிற்காது. உங்களை புண்படுத்தும்படி நான் இதை சொல்லவில்லை. மதவாதிகளின் மீது அந்த மதவெறியின் ஆவி வந்து விடுகின்றது. மதவெறியின் ஆவி என்பது, உங்களுக்கு இது புரிகின்றதா? நான் சொன்ன பிரகாரம்தான் அனைத்தும் இருக்க வேண்டும் என்பது. அவர்கள் சொன்ன காரியம் மதியீனமானதாக இருக்கும். பிசாசை கொண்டு பிசாசை துரத்துகிறார் என்று குற்றப்படுத்தினார்கள். அவை அர்த்தமற்ற வார்த்தைகள். பிசாசு தன்னையே துரத்தி கொள்ளாது. ஹல்லேலூயா. நீதியை குறித்து நான் போதிப்பதினால் சில மதவாதிகள் எனக்கு விரோதமாகவும் வந்தார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனோடு இணைந்து விட்டோம். செய்தித்தாள்களிலும் என்னை விமர்சித்து எழுதினார்கள். இப்படியாக ஜாய்ஸ் தன்னை நேசிப்பதாக சொல்லுகிறார். அது ஒரு குற்றம். அவர்கள் என்னிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நான் ஒரு புழுவை போல தூசியில் கிடக்க வேண்டும் என்பதுதான். நான் கெட்டவன், பயனற்றவன், புழுவை தின்று ஒன்றிற்கும் பயனற்றவனாக இருந்து தேவனிடம் எதையுமே கேட்காமல் மூளையில் முடங்கி கிடக்க வேண்டும் என்பதைத்தான். மதவெறி பேய்கள் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அறிய விட மாட்டார்கள். நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நாம் அவற்றை பயன்படுத்தலாம் என்பதை நாம் நம்ப விட மாட்டார்கள். கவனிக்கின்றீர்களா? நமக்கு உரிமை உண்டு. ரத்தம் சிந்தி கொடுத்தார். நீ தேவனுடைய பிள்ளை. அதை போல் நடந்து கொள். ஆமென். மேவி போசேத்தை போல வாழ்நாள் எல்லாம் லோதேபாரில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். ராஜபந்தியில் அமர்ந்திருக்க வேண்டும். அவன் ஏன் அங்கிருந்தான்? அவன் ஒரு ராஜாவின் பேரன். தன்னை பற்றி தாழ்வாக நினைத்தான். நான் ஒரு செத்தனாய் என்றான். செத்தனாயை போன்ற எனக்கு ஏன் நன்மை செய்கிறீர் என்றான். 2 சாமுவேல் 9 உள்ளது. அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். தாவீது நன்மை செய்ய நாடினான். தேவ கண்களும் நமக்கு நன்மை செய்யும்படி பூமியில் தேடுகிறது. தாங்கள் யார் என்பதை அறிந்தவர்களை தேடுகிறது. ஏசாயா 30 சொல்கிறது, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பார். எதை எதிர்பார்த்து விழித்துக் கொள்கிறீர்கள்? நேற்று நடந்ததையா? இல்லை, நாம் சொல்வோம் நேற்று கடந்தது. இன்றோ மேலான நன்மையை எதிர்பார்க்கின்றோம். நல்ல செய்தி வேண்டும். தேவன் என்னுடைய பட்சம். பிசாசின் மேல் அதிகாரம் உண்டு. இன்று அவன் என்னை சிறுமைப்படுத்த முடியாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதையும் சரியானதையும் நாம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு முறை நாம் யார் என்பதை அறிக்கை செய்துவிட்டால் அதை நன்றாக அறிவோம் என்பதை பிசாசு நம்பவே மாட்டான். கவனியுங்கள், இது மிகவும் முக்கியமான கோட்பாடு. தொடர்ந்து செய், தக்க வைத்துக் கொள், தொடர்ந்து செய், விட்டுவிடாதே, சோராதே, தொடர்ந்து அதை செய், விடாதே, தொடர்ந்து தொடர். பல ஆண்டுகளுக்கு முன் இந்த வார்த்தையை தான் தேவன் எனக்கு தந்தார். தொடர்ந்து பின்தொடரு ஜாய்ஸ். நீ தொடர்ந்து பின்தொடர்ந்தால் அந்த பிசாசு வீழ்வான். இதுதான் நீடிய சகிப்பு. பிசாசையே சோர வைப்பது. எத்தனை பேர் என்று உறுதி எடுக்கின்றீர்கள்? எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை, சாத்தானையே தோற்கடிப்பேன். நான் என்ன சொல்வேன் தெரியுமா? எனக்கு வேறு எந்த சாட்சி இல்லாவிட்டாலும் நான் உயிரோடு இருப்பதே சாட்சிதான். ஆமென்.
இன்னும் இருக்கிறேன், இன்னும் நிகழ்ச்சியில் வருகிறேன், இன்னும் தேவனை நம்புகிறேன். சில குறைகள் இருந்தாலும் நான் முன்னேறுகின்றேன். எக்கால சத்தம் முழங்க இயேசு வந்து என்னை அழைத்துச் செல்லும் வரை இதை நிறுத்த மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டேன். வசனம் 26. பிசாசை பிசாசு துரத்தினால் அவனை அவனே எதிர்க்கிறான், ஒற்றுமையே இல்லை. பிறகு எப்படி அவனுடைய ராஜ்யம் நிலை நிற்கும்? நான் பெயல் சபூலினால் துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவற்றை யாரால் துரத்துகின்றார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கட்டுமே. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. வசனம் 29 கவனியுங்கள். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இயேசு சொல்கிறார், பிசாசின் மேல் எனக்கு அதிகாரம் இருப்பதனால்தான் பிசாசை துரத்துகின்றேன். விசுவாசம் கொண்டு அவனை கட்டிவிட்டேன். ஆகையால் அவன் ராஜ்யத்திற்குள் நுழைந்து நான் கொள்ளையிட முடியும். பிசாசின் உதவியால் நான் இவற்றை செய்யவில்லை. பிசாசை கட்டும் அதிகாரம் எனக்கு இருப்பதனால்தான் அவற்றை செய்கிறேன். கடந்த சில மாதங்களாக இந்த வசனத்தை வாசித்து நான் தியானம் செய்து கொண்டிருப்பதன் பலனாக நான் சாத்தானை இன்னும் அதிக பலமாக தாக்கிக் கொண்டு இருக்கின்றேன். சில சமயங்களில் தேவன் வந்து இதை நமக்கு நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றது. நம் பிள்ளைகள் மீது அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதைப் போல் சில சமயம் பிள்ளைகள் மேல் அதிகாரம் செலுத்துவோம். அடிக்கடி நாம் அதை மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்தாவிட்டால் அனைத்தும் நமது கட்டுக்கு அடங்காமல் போய்விடும். உண்மைதானே? முதலாளியாகிய நானும் அடிக்கடி என் அதிகாரத்தை நிலைப்படுத்துகிறேன். ஏனென்றால் ஒரு முறை ஒரு காரியத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அடுத்த முறை அது அதிகமாக செய்யப்படும். அடுத்த முறை இன்னும் அதிகமாகிவிடும். அடுத்த முறை இன்னும் அதிகமாகிவிடும். இதுவே மாம்சத்தின் சுபாவம். பரவாயில்லை என்றால் அடுத்த முறை அதை அதிகமாகவே செய்திருவோம். எப்படி தெரியுமா? என் குளிர்சாதன பெட்டியின் கதவில் ஒரு முறை கடலை சாக்லேட்டை பதுக்கி வைத்திருந்தேன். வெண்ணெய் டப்பாவில் போட்டு உழைத்து வைத்தேன், யாரும் சாப்பிடக்கூடாது என்பதற்காக. சாக்லேட் பூசப்பட்ட என்னுடைய வேர்க்கடலை. இரவு சாப்பாட்டிற்கு நாளுக்கு ஒன்று சாப்பிடலாம் என்று நினைத்தேன். ஒவ்வொரு நாள் இரவிலும் அதில் ஒன்றை சாப்பிடுவேன். பிறகு இரண்டு சாப்பிடலாமே என்று நினைத்தேன். ஆனால் மாம்சமோ மூன்று சாக்லேட் கேட்டது. நாளடைவில் ஒரு நாள் இரவிலும் கால் பாக்கெட் சாக்லேட் வேர்க்கடலை சாப்பிட ஆரம்பித்து விட்டேன். ஏனென்றால் என் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து விட்டேன். நான் மாம்சத்திற்கு சத்தம் போட்டு இப்படி கேட்க நன்றாக தெரியும், என்ன வேண்டும்? சிலவற்றின் மீது நாம் அதிகாரம் செலுத்தியே ஆக வேண்டும். அப்படித்தான் சாத்தானும் ஒரு அங்கலம் கொடுத்தால் ஒரு மைல் எடுப்பார். கவனியுங்கள், என் கூட்டங்களுக்கு நான் போவதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் பலவானை கட்டுகிறேன், உன் ராஜ்யத்தை கொள்ளையிடப் போகிறேன் என்பேன். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட போகிறோம். இயேசுவின் ரத்தத்தை என் மீது பூசுகிறேன். சத்ரு என்னை எதிர்த்து தாக்க முடியாது. பில்லிசூனியம் என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த மந்திரமும் என்னை தாக்கவே முடியாது. சாத்தானின் எந்த கிரியையும் என்னை எதிர்க்கவே முடியாது. சாத்தானின் ராஜ்யத்தில் நுழைந்து நான் கொள்ளையிடும் போது இயேசுவின் ரத்தம் என் மீது உண்டு. எப்படி ஜெபிப்பது என்பதை நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு சிலருக்கு இதை நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஒன்றை கேள்விப்பட்டே இருக்க மாட்டீர்கள். அப்படியே பல சமயம் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஜெப நேரத்தில் பிச்சை எடுக்கிறோம். ஆண்டவரே, இதை மட்டும் தயவு செய்து, அது போதும், இது ஒன்று மட்டும் கொடுப்பீர்கள் என்றால் இனி வேற எதையும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பிராணி, பாவம். வாழ்நாள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறோம். எப்படி ஜெபிப்பேன் தெரியுமா? எனக்கு மூச்சிருக்கும் வரைக்கும் இது வேண்டும் அது வேண்டும் என்று உம்மால் எதுவெல்லாம் முடியுமோ அதை எல்லாம் தாரும் என்று கேட்டு உம்மை நச்சரித்து விடுவேன். ஏன்? வேதம் சொல்கிறது, நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக அவர் நமக்குள் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று. உன் வாழ்க்கைக்கு சிறு ஆசீர்வாதம் மட்டுமே வைத்திருப்பார் என்று நினைப்போ? இல்லை, சரியாகவும் தைரியமாகவும் ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்ட நம் ஆசீர்வாதங்கள் அறைகள் நிறைய கிடப்பதை நாம் அங்கு போகும்போது காண முடியும். ஓ, நான் சொல்கிறேன், என்னை பாராட்டிக் கொள்ளப் போகிறேன், நன்றாக போதிக்கிறேன் என்று. இதை விரும்பி செய்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
என்றால் கட்டிப்போடு, பிசாசை கட்டிப்போடு. யாக்கோபு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்த சாத்தானை எதிர்த்து நில், அவன் உடனே ஓடுவான். கீழ்ப்படிய மனமின்றி சாத்தானை எதிர்த்து நிற்காதே. முதலாவது கீழ்ப்படி, பிறகு நீ சாத்தானை எதிர்த்து நில். மத்தேயு 16:23, நாம் செய்கிற மோசமான தவறு இது. இப்போது நான் சொல்லப்போவதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சாத்தானே நம் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும்போது மக்களை பழிப்பதே நாம் செய்யும் மகா தவறு. வேதம் சொல்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் இல்லை. மக்கள் மூலமாக சாத்தான் பிறர் மீது கோபப்பட வைப்பான், கசப்படைய வைப்பான், பகை உணர்வோடு இருக்கச் செய்வான், வெறுக்க வைப்பான், பிறரை விட்டு ஒதுங்க வைப்பான், யாரோடும் நெருங்கி பழக விட மாட்டான், மனவேதனையே மிஞ்சும் என்று பயப்பட வைத்து விடுவான். புரிகிறதா? நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்ள செய்திடுவான். மக்கள் மூலம் கிரியை செய்வான். நாம் மற்றவர்கள் மீது கோபப்படுவதை நிறுத்திவிட வேண்டும். பிரச்சனையின் வேறாகிய பிசாசை துரத்த வேண்டும். ஆமென். மத்தேயு 16:23, இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து சொன்னார், பின்னாலே போ சாத்தானே. இயேசு தாம் பாடுபடவும் கொல்லப்படவும் எருசலேமிற்கு போகும்படி முற்பட்டு சென்று கொண்டிருந்தார். போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார் சீடரிடம். வேதம் சொல்கிறது, பேதுரு இயேசுவை கடிந்து அவர் போகாதபடி தடுக்க நினைத்தான். என்ன என்ன சம்பவிக்க வேண்டியிருக்கிறது என்பதை இயேசு பேதுருவிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அந்த நேரம் வந்தபோது பேதுரு பயந்து போய்விட்டான். இயேசுவுக்கு பாடு உபத்திரவங்கள் ஏற்பட்டால் இவன் அவருக்கு சீடனாய் இருப்பதனால் இவனுக்கும் அந்த பாடுகளை சில கொடுக்கப்படும் என்பதை இவன் அறிந்ததால் மிகவும் பயந்து போய்விட்டான். இப்படித்தான் நினைத்திருப்பான் என்று நினைக்கின்றேன். தேவ சித்தத்தை மீறுவதற்கு இயேசு இடம் கொடுக்கவே இல்லை. உன் வாழ்வில் தேவ சித்தத்தில் உறுதியாக இரு. யாருமே உன்னை தேவ சித்தத்தை விட்டு விலகி போக பண்ண இடம் கொடுத்து விடாதேயுங்கள். தேவ சித்தத்தை விட்டு வழி விலகச் செய்ய உன் சிறந்த நண்பரையும் சாத்தான் பயன்படுத்துவான். அவர்களுக்கே தெரியாது, அவர்கள் உங்களுக்கு உண்மையாகவே உதவி செய்வதாகவும் நன்மை செய்வதாகவும் தான் நம்புவார்கள். என்னுடைய வாழ்க்கை ஊழியம் பற்றி தேவன் என்னிடம் பேசி தரிசனங்களை காண்பிக்கும் போது அவைகளை என்னுடைய நண்பர்களுக்கு தேவன் காட்டுவதே கிடையாது. என்னை உற்சாகப்படுத்தி உந்தித்தள்ள அவர்களுக்கு சற்றும் தெரியாது. தேவனிடமிருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய உதவிகளை சில சமயம் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். அவர்களால் அதை கொடுக்க முடியாத போது கோபப்படுகிறோம். உண்மையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லையே. இயேசு பேதுருவை விட்டு திரும்பி, அதில் 2 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, அதற்கு மேல் அதை கேட்க விரும்பவில்லை. அவனை பார்க்க கூட அவர் விரும்பவில்லை. அடுத்தது, அவர் பேதுருவை பார்க்கவில்லை. அவர் பிசாசை அதட்டுகின்றார். அதட்டுகிறேன் பிசாசே, பின்னாலே போ, என்னை தடுக்கிறாய். நீ எனக்கு இடரலாகவும் கன்னியாகவும் இருக்கின்றாய். தேவ விருப்பத்தில் அல்ல, மனித விருப்பத்தின் மேல் கவனம் வைத்தார். பின்னாலே போ சாத்தானே என்று சொல்வோம். பின்னாலே போ, இப்படி நாம் சொல்ல வேண்டும், உன்னை எதிர்க்கின்றேன், உன்னை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அதட்டுகிறேன். ஒரு பெண் கடைக்கு சென்றாளாம். இனிமேல் ஆடை வாங்க வேண்டாம் என்று அவள் கணவன் சொல்லியிருந்தான். அவள் அறைகள் முழுவதும் ஆடைகள் தான். கடனை அடைக்க நினைத்தார்கள். கடைக்கு போகும் போதெல்லாம் தனக்கு ஆடை வாங்காமல் அவளால் இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரியத்திற்காக போக நேர்ந்தது. ஆடை வாங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு போ என்று கணவன் கெஞ்சினான். ஆனால் அவளோ பையை கொண்டு வந்தாள். அதில் புதிய ஆடை இருந்தது. ஆடை வாங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தாயே என்று கணவன் கேட்டான். அதற்கு அவள் சொன்னாளாம், இதை போட்டு பார்த்தேன், இது எனக்கு பொருத்தமாக அழகாக இருக்கும் என்று தோன்றியது. சாத்தான் என்னை தூண்டினான், என்னால் தவிர்க்க முடியவில்லை. பின்னால் போ சாத்தானே என்று சொல்லியிருக்கலாமே என்றான். அவள் சொன்னாள், அப்படி சொன்னேன், பின்பக்கத்தில் முன்பக்கத்தை விட அழகாக இருக்கிறது என்று அவன் சொன்னான்.
இந்த விதமான பின்னாலே போ சாத்தானை பற்றி நாம் பேசவில்லை. ஹல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், மக்கள் கோபப்படுத்துவார்கள், புண்படுத்துவார்கள், மறுதளிப்பார்கள், பொய்யாக சொல்வார்கள், நம்மை புரளி பேசுவார்கள், நம்மை ஏமாற்றுவார்கள், கைவிடுவார்கள். அவர்கள் மீது கோபப்பட்டு சாத்தானின் வலையில் நீ சிக்கிக் கொள்ளாதே. புண்பட்டவர்கள் மற்றவரை புண்படுத்துவார்கள். பாலியல் கொடுமைகளால் என் தந்தை என்னை புண்படுத்தினார், அதனால் நான் அவரை வெறுத்தேன். அவரை யாரோ புண்படுத்தி இருந்தார்கள். எப்படியோ நம் வசத்தில் இயேசுவின் இரத்தத்தை சம்பந்தப்படுத்திக் கொண்டு நம் வம்சத்தோடு அதை நிறுத்திவிட வேண்டும். ஆமென். இங்கேயே இப்போதே வம்சவழி சாபம் என்னோடு முடிகிறது. இங்கேயே இப்போதே இயேசுவின் இரத்தத்தை அதில் தெளிக்கின்றேன். இனி வெறுப்போடு வாழ மாட்டேன், நான் கசப்போடு வாழ மாட்டேன், மன வேதனைகளோடு இனிமேல் வாழவே மாட்டேன். இடரல் அடைவதற்கு வாரத்திற்கு 50 காரணங்கள் நமக்கு வரும். நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இடரல் அடைய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அதற்காக ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் உணவுகளை குணமாக்கும், சாத்தானே அதட்டுகிறேன், நீ என்னை கோபப்படுத்த முடியாது, கசப்படைய வைக்க முடியாது, பிறர் மீது கோபப்பட்டு என் வாழ்வை உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ தேவனது பிள்ளை, உனக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் இதை விசுவாசிக்க துவங்கிட வேண்டும். வேதம் சொல்கிறது, உலகில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர். நம்மில் அன்பு கூறும் கிறிஸ்துவினால் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவரா இருக்கிறோம். இந்த விஷயத்தில் உங்கள் மனதை புதிதாக்கக்கூடிய சில உபகரணங்களை இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். நமக்கு தெரியாத காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. விசுவாசத்தில் நடக்கவும் விசுவாச வார்த்தைகளை பேசவும் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாவதை காண்பீர்கள். தொடர்ந்து பார்த்து இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலை தெரிந்து கொள்ளுங்கள்.